ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பதி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருப்பதி அப்டேட்டில் இப்போ இருக்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜூலை மந்த்துக்கு 300 ரூபா சிறப்பு தரிசனம் ஒரு 3 நாளைக்கு பிளாக் பண்ணியிருக்காங்க. அது ரிலீஸ் பண்ணுவாங்களா ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா நிறைய பக்தர்கள் கேட்டிருக்கீங்க, அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி இலவச தரிசனம் எவ்வளோ நேரம் ஆகுது, இலவச தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் குடோனில் வச்சுருக்காங்க, எவ்வளோ லாங் லைன் நிற்குது, அதே மாதிரி 300 ரூபா சிறப்பு தரிசனம் சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுது, அதே மாதிரி ஆர்ஜித சேவா டிக்கெட்டை பற்றி நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க, அதை பற்றி சொல்ல போகிறோம். அது மாதிரி லக்கி டிப்பு புக்கிங்கை பற்றி நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. இது எல்லாத்த பற்றியுமே சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முஷா பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ வந்து பல பக்தர்களுக்கு போய் சேரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் ஆதரவில் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதனோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா சப்போர்ட் பண்ணால் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு 300 ரூபா சிறப்பு தரிசனம், 300 ரூபா சிறப்பு தரிசனம் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் ஒரு 3 நாள் பிளாக் இருக்குது. ஓகேங்களா? அந்த 3 நாளுக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவோன்ற கேள்வி எல்லாருக்குமே எழுது. ஏன்ற காரணம் கேட்டிங்கன்னா, இலவச தரிசனத்தில் கூட்டம் அதிகமாக இருக்குது, சாமி தரிசனம் பார்க்க கஷ்டமாக இருக்குது, ஆன்லைன் தரிசனம் மூலம் சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடலாம். ஆன்லைன் தரிசன டிக்கெட் அப்டேட் இன்றைக்கி நைட்லேருந்து நாளைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடுங்க, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணல, போன மாதம் கூட கொஞ்சம் லேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஒரு மாதமும் லேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அப்டேட் வரும், வெயிட் பண்ணுங்கள். வந்தால் உடனுக்கூட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை தட்டி விடுங்க, தானாக உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும். ஓகேங்களா? அடுத்தது இலவச தரிசனம். இலவச தரிசனம் இன்று தரிசன நேரம் எடுத்துக்கினீங்கன்னா ஒரு 20-24 மணி நேரம் கூட அதிகபட்சமாக ஆகுதுங்க. ஏன் அவ்வளோ நேரம் ஆகுதுன்னா, பக்தர்கள் கூட்டம் ஒன்றும் குறையவே இல்லைங்க. நீங்கள் நாத்தி இல்லாமல் முடிய போகுது கிட்டத்தட்ட. இந்த வீடியோ இருக்குமோ மணி 6:30, அது வரைக்குமே வந்து கூட்டம் ஒன்றும் குறையிற நிலைமையிலே தெரில, கூட்டம் அதிகமாக தாங்க இருக்குது. லைன், அதாவது வெயிட்டிங் ஹால் போகிற வரைக்கும் லைனே ஒரு 3-4 மணி நேரம் அது வெயிட்டிங் ஹால் லைனே. அங்கேருந்து குழந்தைங்கள்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ 4 மணி நேரம் குழந்தை மாதிரி லைனில் நிற்கணுங்க, யோசிச்சு பாருங்கள். 4 மணி நேரம் வயசானவங்க, உடம்பு முடியாதவங்கலாம் நிற்கணும் 4 மணி நேரம் ஒரே இடங்களில். அந்த லைனை மூவ் ஆகி லைனில் வெயிட்டிங் ஹாலில் ரெஸ்ட் கொடுத்து ஒரு 3-4 ஹவர்ஸ் வெயிட்டிங் ஹாலில் இருக்காங்க. வெயிட்டிங் ஹால் வரைக்கும் மொபைல் ஃபோன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டிங் ஹாலில் அந்தாண்ட குடோனுக்கு கம்பார்ட்மெண்ட்டுக்கு மாத்துறாங்க. அங்கே தான் உங்களுக்கு செக்கிங்லாம் பண்ணி உங்கள் பேக்கில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுங்க. குடோனில் ஒரு 9-10 மணி நேரம் வச்சுருக்காங்க முதல் குடோனில். அதுக்கப்புறம் இன்னொரு குடோன் மாற்றுறாங்க, அங்கே 6-8 மணி நேரம் வைக்கிறாங்களாம். அதுக்கப்புறமா தரிசனத்துக்கு அனுமதிக்கிறாங்க. அப்பயும் உடனடியே அனுமதிக்கல, லைன்லேயே ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணுறோம், அதுக்கப்புறமா தான் தரிசனம் பார்க்கணும். கிட்டத்தட்ட எங்களுக்கு அவ்வளோ நேரம் தரிசனம், ரொம்ப நேரம் காத்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி இலவச தரிசனம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்படி தான் சொல்ல முடியும். அடுத்தது 300 ரூபா சிறப்பு தரிசனம், 3:30-4 மணி நேரம் ஆகுதுங்க. இன்றைக்கி 500 ரூபா சிறப்பு தரிசனம், 3:30-4 மணி நேரம். இந்த ரெண்டு தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்களும் எந்த ஐடியில் தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் மட்டும் கொண்டுட்டு போங்க. உங்களுக்கு இன்றைக்கி வேட்டி சட்டை செக் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ட்ரெஸ் கோடு மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு போங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆஃப்லைன் ரூம்ஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக ஆயிடுச்சிங்க. ஆஃப்லைன் ரூம்ஸ் திருமலையில் எங்கேயுமே கிடைக்கல, திருப்பதியிலையும் எங்கேயும் கிடைக்கல, எல்லாமே ஃபுல். மறுநாள் காலையில் வேணால் ஒரு 3-4 மணிக்கு போனீங்கன்னா லைனில் நில்லுங்க. காலையில் 5-6 மணிக்கு எவ்வளோ ரூம் அவைலபிள் இருக்கோ அதை பொறுத்து கொடுப்பாங்க. அடுத்தது ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் செப்டம்பர் மாதத்துக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜித சேவா டிக்கெட்டை பொறுத்தளவுக்கு 200 ரூபா சேவா பார்க்குறதுக்கும், ஃபஸ்ட்டு சேவா தான் புக் பண்ணணும், ஊஞ்சல் சேவா, கல்யாண உற்சவ சேவா இருக்கும், அந்த சேவாவை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வியூ டிரான்சாக்ஷனில் போயிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் தரிசன டிக்கெட்டை புக் பண்ண முடியும். நீங்கள் சேவா மட்டும் பண்ணிங்க, சேவா மட்டும் தான் புக் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் டிக்கெட்டை வந்து புக் பண்ணிங்கன்னா தரிசன டிக்கெட் வரும். மொத்தம் 500 ரூபா, 200 ரூபா சேவாக்கும், 500 ரூபா தரிசனுக்கும். இதான் அதில் புக்கிங் டீட்டெயில். ஓகேங்களா? லக்கி டிப் டீட்டெயில்னா ஒரு 2000 பேர், ஒரு 2 லட்சம் பேர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், அந்த 2 லட்சம் பேர் கூட அதில் ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே வருவாங்க. எல்லா ஸ்டேட்லையும் இந்தியா ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்தியா ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது எக்ஸாம்பிள் சூப்பராபாத சேவா ஒரு 2000 பேர் செலக்ட் பண்ணுறாங்க, தோமாலை ஒரு 1000 பேர் செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க எல்லாருமே சிஸ்டமேட்டிக்காக சிஸ்டம் வந்து குலுக்கும், இது நம்ம லைவில் காட்ட மாட்டாங்க, அவங்களே குலுக்குவாங்க. அது ரிசல்ட் வந்து நாளைக்கு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரிசல்ட் வந்து அவங்க 2-3 நாளில் கொடுப்பாங்க. 2-3 நாள் வரைக்கும் புக்கிங் ஓப்பன்லேயே இருக்கும். அது புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் 1 நாள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வியூ டிரான்சாக்ஷனில் போய் ரிசல்ட் பார்த்தாலும் பார்க்கலாம். அப்படிலாம் உங்கள் கொடுத்த இமெயில் ஐடியில் ரீப்ளை கொடுப்பாங்க. நீங்கள் கொடுக்கும்போது இமெயில் ஐடி கொடுப்பீங்க, யூசர் ஐடியில். அந்த இமெயில் ஐடியில் ரீப்ளை கொடுக்கும்போது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லைன்னு தெரியும். நீங்கள் செலக்ட் ஆனது பின்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் தரிசனத்துக்கும் டேட்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தரிசன டேட்டே கொடுப்பாங்க.
சூப்பராக பார்த்தனா 160 ரூபா இந்த மாதிரி ஒரு ரேட்டுக்கு ஒன்று ஒன்று இருக்குது. அந்த ரேட் லிஸ்ட் படி கொடுப்பாங்க. இதுதான் சேவாக்கு உண்டான அப்டேட், எலக்ட்ரானிக் சேவா. இது ஆஃப்லைன்லேயுமே கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நாளாக போல் திருமலை உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸில் காலையில் 11 மணிலேருந்து போகிறதுக்கு 5 மணி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நீங்கள் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 6:30 போல் சிஆர்ஓ ஆஃபீஸில் சிஸ்டமேட்டிக்காக கொடுப்பாங்க. அந்த குழுக்கள் டிஸ்பிளேலே தெரியும், ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் நம்பர் சுற்றிக்கிட்டே இருக்கும், 1, 2, 3, 4 வரைக்கும் போயிட்டு பட்டுன்னு ஒரு இமேஜ் வரும், அவங்க செலக்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து இன்னொரு இமேஜ் வரும், செலக்ட் ஆகிடுன்னு அர்த்தம். நீங்கள் அங்கே இல்லைனா உங்கள் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். நீங்கள் புக் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பர் கொடுப்பீங்க, அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸை காட்டிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். நீங்கள் மறுநாள் காலையில், அதான் அன்னைக்கு நைட்டு, அதை விடிகாலம் காட்டியும் நீங்கள் தரிசனுக்கு போய் பார்த்துக்க வேண்டியதா, மூலவர் கிட்ட நின்று தரிசன் பார்க்க வேண்டியதா. இதில் தான் வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட்டோடைய அப்டேட். இது ஒரு விவிஐபி வராங்க, ஒரு சிஎம் வரா நேராக அது வரைக்கும் போய் பார்க்கலாம், மூலவர் வரைக்கும் கிட்ட வரைக்கும் போய் பார்க்கலாம். அதான் இதில் விஷயம். அந்த இது நம்ம பக்தர்கள், சாதா பக்தர்களும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி தான் இது, ஒரு பாலம் தான் இது, ஓகேங்களா. அடுத்தது, திருமலையில் ரூம்ஸ் ஆன்லைனில் ஜூலை மந்த்துக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு கேட்குறீங்க. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் திருமலையில் உள்ள ரூம் எல்லாமே ஆன்லைனில் புக் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே ஃபுல்லாக ரூம்ஸ் ஃபுல்லாகிடுச்சு, ரூம்ஸ் எதுவுமே அவைலபிலிட்டி இல்லை, ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தரிசனத்துக்கு இப்போ யாருன்னா போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது அதை நான் பின் பண்ணி வச்சேன்னா நான் இதுக்கு மேலே நம்ம வீடியோ பார்க்குற பக்தர்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் அனுபவங்களை பின் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட் எல்லாமே உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுறேன், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கோச்சிக்காதீங்க, உடனுடன் ரீப்ளை பண்ண பார்க்குறேன். வேறு எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்டேட்டோட சந்திக்கிறேன். வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.